கிறிஸ்துவுக்கள் பிரியமான திருச்சபையாரே, கடவுளுடைய இரக்கங்களினாலும் தயவினாலும் கடந்த 31 நாட்கள் நாங்கள் திருச்சபை நம்புகின்ற வேதாகம சத்தியங்களை சுருக்கமாக தெளிவாக கற்றுக்கொள்ள தேவன் கிருபை பாராட்டினார். நல்ல வரவேற்பு, அநேக காரியங்களை கற்றுக்கொண்டதாக பலர் என்னோடு கூட தொடர்பு கொண்டார்கள். எனவே தேவனுக்கு சகல மகிமையும் கனமும் உண்டாவதாக. இவ்விதமாய் ஆண்டவருடைய வார்த்தையிலே நாங்கள் வளருவதற்கு தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற இந்த நல்ல சூழலுக்காகவும் கூட நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, நாங்கள் மிகவும் சுருக்கமாகவே நாங்கள் நம்புகின்ற சத்தியங்களை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டு வந்தோம். இதனை நாங்கள் இன்னும் ஆழமாகவும் விளக்கமாகவும் கற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் சரியாக பயன்படுத்தி நாங்கள் அடையாளப்படுத்துகின்ற எங்களுடைய திருச்சபையை அர்த்தத்தோடும் உணர்வோடும் தெளிவோடும் நாங்கள் அடையாளப்படுத்துகிறவர்களாய் இருக்கும்படிக்கு நாங்கள் வேதத்திலே நாங்கள் வளருவோம். சில வேளைகளிலே நாங்கள் அறியாமல் இருக்கின்றோம், நாங்கள் ஏன் இந்த குறிப்பிட்ட திருச்சபையிலே அங்கத்தினர்களாய் நாங்கள் இருக்கிறோம் என்று. நாங்கள் சீர்திருத்தவாதிகள் என்று நாங்கள் சொல்லிக்கொள்ளுவதிலே இருக்கின்ற உண்மை, அதனுடைய சத்தியங்கள் என்ன, நாங்கள் அறிந்திருக்கிற காரியங்கள், நாங்கள் நம்புகிற காரியங்கள் என்ன என்பதை நாங்கள் சில வேளைகளிலே புரியாமல் இருக்கலாம். எனவே இந்த நாட்களிலே நாங்கள் எங்களுக்கு கிடைக்கின்ற நேரத்திலே, எங்களுக்கு வசதியான நேரத்திலே நாங்கள் கேட்கக்கூடிய விதமாக தேவன் ஒரு பாலத்தை எங்களுக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார். எனவே நாங்கள் ஒன்றாக ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே கூட முடியாவிட்டாலும் கூட எங்களுடைய வசதிக்கு ஏற்ற நேரத்திலே கேட்டுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அதற்காக கூட நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறதோடு கூட நாங்கள் அவைகளை சரிவர பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் கூட இன்னும் ஒரு முக்கியமான அத்தியாயத்திற்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க போகிறோம். நாங்கள் சீர்திருத்த திருச்சபையாக நம்புகின்ற போதனையின் இன்னும் ஒரு சுருக்கத்திற்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க இருக்கிறோம். அதனை நாங்கள் சொல்லுவோமானால் த ஃபைவ் சோலாஸ் ஆஃப் த ரிஃபர்மேஷன். சீர்திருத்தத்தினுடைய அந்த சூழலிலே, திருச்சபை அன்றைய சூழலிலே வேதாகமத்தினுடைய வெளிச்சத்தோடு நம்பின மாறாத உறுதியான ஐந்து கோட்பாடுகளை குறித்து நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் அதனுடைய அறிமுகத்தை நாங்கள் சிந்திப்போமானால் பிரியமானவர்களே, இந்த சோலாஸ் என்கின்ற சொல்லினுடைய அர்த்தம் ஒன்லி அல்லது எலோன், அதாவது மட்டுமே, இவை மட்டுமே, மேக பமனாய் கியனாவோ அர்த்தையாக வேணவா, இதை இவை மட்டும் என்கின்ற அர்த்தம் அங்கே கொடுக்கப்படுகிறது. இந்த ஒரு வார்த்தை நாங்கள் நம்புகின்ற அந்த ஐந்து காரியங்களுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு முக்கியமான பின்னணி அன்றைய சூழலிலே இருந்தது. நாங்கள் அறிகிறபடி 15-ஆம் நூற்றாண்டு காலங்களிலே சீர்திருத்தம் திருச்சபை சரித்திரத்திலே ஏற்பட்ட அந்த சூழலிலே, அதை தொடர்ந்து வந்த 16-ஆம் நூற்றாண்டு காலங்களிலே ஒரு இறையல் புரட்சி சரித்திரத்திலே ஏற்பட்டது. நம்புகின்ற சத்தியங்கள் எது என்பதை உறுதியாய் நிர்ணயித்து கொண்ட ஒரு கால சூழல். அந்த எழுப்புதலின் ஆசீர்வாதங்களினாலே பல நன்மைகள் எங்களுக்கு கிடைத்தது. எனவே இந்த ஐந்து காரியங்கள் அன்றைக்கு இருந்த திருச்சபை சூழலிலே நம்பின ஐந்து காரியங்கள் தான். அதிலே எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை. நாங்கள் அறிந்திருக்கிறபடி, எங்களுக்கு தெரிந்திருக்கிற பின்னணியின்படி, அந்த 15-ஆம் நூற்றாண்டு காலங்களிலே இன்றைக்கு நாங்கள் அறிகிறபடியான ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினுடைய சூழல் இருந்த காலகட்டம். அந்த நாட்களிலே இந்த சீர்திருத்த திருச்சபை, ஆங்கிலிக்கன், மெதடிஸ்ட், பேப்டிஸ்ட், பிரெஸ்பிட்டேரியன் சர்ச்சஸ், கரிஸ்மெட்டிக் சர்ச்சஸ், பெண்டிகோஸ்டல் சர்ச்சஸ் என்று சொல்லுகின்ற சர்ச்சஸ் எதுவுமே இல்லாத ஒரு காலம். அன்றைக்கு சர்ச் என்று சொன்னால் அது கத்தோலிக்க திருச்சபை, ரோமன் கத்தோலிக்க திருச்சபை. எனவே இந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபையும் இந்த ஐந்து காரியங்களை நம்பினார்கள். உங்களுக்கு ஒரு குழப்பம் வரலாம், இவர்கள் இந்த ஐந்து காரியங்களையும் நம்பினார்கள் என்று சொன்னால் நாங்கள் அதிலே அர்த்தப்படுத்துகிற காரியம் என்ன?
அந்த சீர்திருத்தத்தின் வெளிச்சத்திலே உதித்த இந்த ஐந்து காரியங்களும் அவர்கள் நம்பின காரியங்கள் என்று சொன்னால் அங்கே இருக்கின்ற வித்தியாசம் என்ன என்கின்ற ஒரு கேள்வி வரும். ரோமன் கத்தோலிக்க திருச்சபை இந்த ஐந்து காரியங்களை நம்பினாலும் கூட அவர்கள் நம்ப கஷ்டப்பட்ட ஒரு இடம், போராடின ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் இவை மட்டும். ஒவ்வொரு காரியங்களாய் நாங்கள் குறிப்பிடும் போது அவை மட்டும், அது மாத்திரம் என்று ஒரு நிலைப்பாட்டுக்குள் வருவதிலே தான் அங்கே சவால் காணப்பட்டது. எனவே இந்த ஐந்து காரியங்களையும் இந்த அறிமுகத்திலே நான் சொல்லுவேன் என்று சொன்னால், முதலாவதாகின காரியம் சோலா ஸ்கிரிப்சூலா, ஸ்கிரிப்சர் எலோன், தேவனுடைய வார்த்தை மட்டும். இதுதான் முதலாவது சோலா, முதலாவது இறையல் நிலைப்பாடு. ரோமன் கத்தோலிக்க திருச்சபை அன்றைய நாளிலே வேதாகமம் மட்டும் தான் திருச்சபையினுடைய அதிகாரம் என்று நம்பாமல் வேதாகமத்தோடு பாரம்பரியமும் உண்டு என்பதை நம்பினார்கள். அங்கதான் பிரச்சனை அல்லது வித்தியாசம் ஏற்படுகிறது. வேதாகமம் மட்டுமல்ல, அதோடு கூட பாரம்பரியமும். இரண்டாவதாய் சீர்திருத்தவாதிகள் நம்பின ஒரு காரியம் என்னவென்று சொன்னா, சோலஸ் கிறிஸ்டோஸ், கிறிஸ்து மட்டும் என்கின்றதை சீர்திருத்தம் நம்பினது. இயேசு கிறிஸ்துவானவர் மாத்திரமே எங்களுடைய மத்தியஸ்தர் என்கின்றதை நம்பினார்கள். ஆனால் ரோமன் கத்தோலிக்கர் கிறிஸ்து மாத்திரம் மத்தியஸ்தர் அல்ல, தூதர்களும் பரிசுத்தர்களும் கன்னிமரியாலும் எங்களுடைய மத்தியஸ்தர்களாக இருக்கிறார்கள் என்று நம்பினார்கள். ஒரு பாரிய வித்தியாசத்தை நீங்கள் இதிலே உணரலாம். மூன்றாவதாய் சீர்திருத்த போதனை நம்பின காரியம் என்னவென்று சொன்னால், ரட்சிப்பு தேவனுடைய கிருபையினால் மாத்திரம், சோலா கிறிஸ்டோ, கிரேஸ் எலோன், சாரி மன்னிக்கவும், சோலா கிரேட்டியா, கிருபை மாத்திரமே. ஆனால் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையானது கிருபை மாத்திரம் என்று அல்லாமல் மனிதனுடைய செயல்பாடும் மனிதனுடைய நற்காரியங்களும் உள்ளடங்கி இருக்கிறதாக அவர்கள் நம்பினார்கள் மனிதனுடைய மீட்புக்காக. அடுத்த காரியம் சீர்திருத்த திருச்சபை அல்லது சீர்திருத்தவாதிகள் நம்பினார்கள், விசுவாசத்தினால் மாத்திரமே ஒருவன் விடுதலையை அனுபவிக்க முடியும். விசுவாசம் மாத்திரமே, சோலா ஃபிடோ, ஃபேத்தெலோன். ஆனால் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையார்கள் நம்பினார்கள், விசுவாசம் மட்டுமல்ல மனிதனுடைய கிரியைகளும் சுயாதீன சித்தமும் ஓடுகூட இணைந்துதான் மனிதன் ரட்சிப்பை அனுபவிக்க முடியும் என்று அவர்கள் நம்பினார்கள். கடைசி சோலா சீர்திருத்த திருச்சபையானது இவர்கள் நம்பின காரியம் என்னவென்று சொன்னால், கடைசியாய் சகல கனமும் தேவனுக்கு மாத்திரமே, டியர் குளோரியா, தேவனுக்கு மாத்திரமே சகல கனமும் மகிமையும் என்று அவர்கள் நம்பினார்கள். ஆனால் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையானது தேவனுக்கு மாத்திரமல்ல மனிதனுடைய பங்கும் பாவியினுடைய பங்கும் அதிலே இணைந்திருக்கிறது என்கின்ற காரியத்தை அவர்கள் நம்பினார்கள். அதனை அவர்கள் விசுவாசித்து அதன்படி அவர்கள் செயல்பட்டார்கள். எனவே பிரியமானவர்களே, இந்த அறிமுகத்திலே உங்களுக்கு உணரக்கூடியதாக இருக்கின்ற ஒரு காரியம், சீர்திருத்தம் கத்தோலிக்கர்கள் நம்பின அந்த போதனையிலே மட்டும் என்கின்ற ஒரு வார்த்தையை அங்கே கொண்டு வந்தார்கள். அவர்கள் அதோடு கூட இவையோடு கூட என்று சொன்னாலும் கூட சீர்திருத்தர்கள் வேதாகமத்தின் வெளிச்சத்திலே இந்த ஐந்து காரியங்களை உறுதியாக நம்பினார்கள். இன்றைக்கும் கூட கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, கடவுளுடைய சத்தியம் பல்வேறு விதங்களிலே இன்றைக்கும் சவால் விடுக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு இருக்கின்ற சூழலிலே நாங்கள் பார்க்கும் போது ரோமன் கத்தோலிக்க திருச்சபை திருச்சபையினால் மாத்திரம் அல்லாமல் இன்றைக்கு உதித்து கொண்டிருக்கின்ற ஆயிரக்கணக்கான சபை போதனைகளோடு இந்த ஐந்து போதனைகள் சவால் விடுக்கின்ற ஒன்றாய் இருக்கிறது.
அல்லது இந்த ஐந்து போதனைக்கு இன்றைய சபைகள் சவால் விடுத்து கொண்டிருக்கிறது அல்லது மாறுபாடான எண்ண கருக்களை கொண்டிருக்கின்றதா இருக்கிறது. எனவே தொடர்ந்தும் வருகிற காலங்களிலே கடவுளுக்கு சித்தமானால் இந்த ஐந்து காரியங்களை தனித்தனியாய் நாங்கள் விளக்கமாக நாங்கள் பார்க்கலாம். காரணம், இந்த குழப்பம் எங்களுக்குள்ளும் உண்டு. நாங்களும் சில சந்தர்ப்பங்களிலே தடம் மாறி நம்புகிறவர்களாயிருக்கிறோம், பேசுகிறவர்களாயிருக்கிறோம். சில வேளைகளில் அவைகள் எங்களுடைய கலந்த ஆலோசனை நேரங்களிலே, எங்களுடைய கருத்து பரிமாறுகின்ற நேரங்களிலே வெளிவருகிறதை நாங்கள் அவதானிக்கின்றோம். எனவே எங்களுக்குள்ளே இந்த காரியம் ஒவ்வொரு விதங்களிலே தாக்கப்பட்டிருக்கிறபடினாலே இதை குறித்து நாங்கள் தெளிவாய் விளக்கமாய் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே தேவன் தாமே தொடர்ந்து வருகிற காலங்களிலே எங்களுடைய பயணங்களை ஆசீர்வதித்து இந்த காரியங்களை தெளிவாய் கற்றுக்கொள்ள தேவன் எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.